ஹேம டெச்சர் குடி சில இருக்கீங்க இன்னைக்கு நம்ம மாஃபியா எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம் இது ஜஸ்ட்டு வந்து ஒரு டூ ஷார்ட் மாதிரி வச்சுக்கலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் நாளைக்கு செகண்ட் பார்ட்னு ரெண்டு எபிசோடு முடிச்சிடலாம் ரொம்ப லென்தாலாம் எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கும் பாவம் டைம் இருக்காது ஸ்கூலெல்லாம் போவீங்க ஸோ அதனால் வந்துட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே முடிச்சிடலாம் அண்டு இந்த எஃப்எஃப் ஆக்சுவலி வந்து இது வந்து இங்கிலீஷில் இருக்க ஃபேன் ஃபிக்ஷன்ஸு அதை வந்து தமிழில் ரீஎடிட் பண்ணி இருந்துட்டு ரொம்ப நல்லா ஃபீல் குட்டாக இருக்கிறதெல்லாம் தமிழ்லையும் பார்க்கலாமே இங்கிலீஷ் மட்டும் என்ன பாவம் பண்ணுச்சு அதனால் இங்கிலீஷையும் வந்து இனிமேல் நம்ம சேனல் சேனலில் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு ஓகே இதுக்கு மாதிரி வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் இன்ட்ரோ கொடுத்துட்றேன் ஆகஸ்ட் இருக்கா நம்ம ஆகஸ்ட் வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஒரு வேற ஒரு பையனை வந்து லவ் பண்ணிகிட்டு பட் வந்து ஆகஸ்டோட அப்பா என்ன பண்ணுவார் ஆகஸ்ட்டை பிடிச்சி இருந்துட்டு வே பிஸ்னஸ்க்காக வந்து ஒரு மாஃபியா கிட்டே வந்து கல்யாணம் பண்ணிச்சிருவார் அந்த மாஃபியாவோட சன் இருக்கா அவங்க அப்பாவும் அதாவது நம்ம ஜங்குக்கோட அப்பாவும் நம்மளோட ஆகஸ்டோட அப்பா வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அதனால் இருந்துட்டு எத்தனை நாளைக்கு தான் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கிறது நம்மலாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேத்துக்குமே விருப்பம் இருக்காது பட் இருந்தாலும் பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு பேரை சொல்லி இவங்க ரெண்டு பேத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணி பண்ணிடுவாங்க இதுதான் வந்து ஒன்லைனர் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத எஃப்எஃப்ல பார்க்கலாம் இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கோட அப்பா என்ன பண்ணுறா நம்ம ஜங்கு கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கார் இந்த மாதிரி வந்து அவள் என்னோட பிஸ்னஸோட ஃப்ரெண்டு தான் அவள் வந்து ஃப்ரெண்டோட டாக்டரு அதனால் இருந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கொஞ்சம் நல்ல விதமாக நடந்துக்கும் ரொம்ப வந்து ரகடாக நடந்துக்காத ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜங்குக்கு இருந்துக்கிட்டு ஆம்பா அதெல்லாம் நீ சொல்கிற மாதிரியே பண்ணுறேன் பட் வந்து எனக்கு இந்த லவ் மேலெலாம் இந்த க்ரிப்பு மேலெலாம் பிலீவ் கிடையாது ஸோ அதனால் என்கிட்ட எங்கிட்ட அந்தளவுக்கு எதுவும் எதிர்பார்க்காதீங்க நீங்கள் எதோ சொல்கிறீங்க தான் இந்த மேரேஜை வந்து நான் பண்ணிக்கிறேன் பட் என்கிட்ட இருந்து வேறு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் எதிர்பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பாவும் இருந்துட்டு எனக்கு தெரியும் அதெல்லாம் அவங்ககிட்ட வந்து ஒன்றும் கிடைக்காது அப்படின்ட்டு பட் இருந்தாலும் ட்ரை பண்ண அந்த பொண்ணு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த பக்கம் இருந்துக்கிட்டு நம்ம ஆகஸ்ட்டோட ரூமுக்குறனால் ஆகஸ்ட் வந்துட்டு கண்ணாடியை பார்த்து அழுதுகிட்டுக்கா என்னடா இது நம்ம வந்து இந்த என்ன லவ் பண்ணால் அப்பா இருந்துட்டு இவனை பிடிச்சி கல்யாணம் பண்ண பார்க்குறாரு என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு பேசிட்டுக்குமோ சரி இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பேசணும் பட் இருந்தாலும் நம்ம அப்பா ஒத்துக்க முடியும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கனா நம்ம அப்பா வைத்து ஒன்றும் பேச முடியாதனால இந்த மேரேஜ் வந்து பண்ணிக்கலாம் வாட் எவர் மேபி ஜங்குக்கு பார்க்கறதுக்கு வந்து கேட்ட பையன் மாதிரி இல்லை அவனையும் வந்து அக்செப்ட் பண்ணி லைஃப்பில் எல்லாத்துக்கும் லைஃப்பில் செக் செகண்ட் சான்ஸ் அப்படின்னு வந்து உன் கிடைக்குள்ள அந்த மாதிரி இது என்னோட செகண்ட் சான்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு ஜங்குக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்மளோட ஆகஸ்ட் வந்துட்டு ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துகிட்டு இருக்கா அப்படியே வெட்டிங் ஹாலும் போகுது வெட்டிங் ஹாலில் மேரேஜ்லாம் முடிஞ்சிடுது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நேராக நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு ஜங்குக்குன்னு வந்து தரையாக வந்து ஒரு மேன்ஷன் வச்சுருந்துருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கா அப்படிங்கிறனால அவங்க அப்பா இருந்துட்டு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த ப்ரைவேட் மேன்ஷன் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு இப்போ அந்த மேன்ஷனில் தான் நம்ம ஜாங்குக் நம்மளோட ஆகஸ்ட் ரெண்டு பேர் இருக்காங்க வீட்டுக்கு வந்தோன்னே இருந்துட்டு நம்ம ஆகஸ்ட் இருந்துட்டு நம்ம ஜேகேவோட ரூமில் பெட்ரூமில் வந்து உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஜேகே வராரு ஜேகே வந்தோன்னே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேசிகிட்டே அப்படியே வந்து அவரோட சூட்டெல்லாம் அந்த காஸ்டியூம் சூட்லாம் இருக்கும்ல அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டே இன்னும் நீ தூங்கலையா அப்படின்னு கேட்டோன்னு இருந்துட்டு நம்மளோட ஆகஸ்ட் இருந்துட்டு இல்லை நீ வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த வேர்டே அந்த இடத்துல கட் ஆகிட்டு நம்மளோட ஜேகே இருந்துட்டு அதுக்கெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது சரி போனோம் தான் குளிச்சுட்டு வந்துட்டல நீ போய் குளிச்சுட்டு ரெடியாகு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஒரு நிமிஷம் குளிக்க போகிறது முன்னாடி வந்துட்டு வந்து ஒரு பர்சன் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஒருத்தர் கூப்பிடுறாரு இவர் பேர் வந்து லீ இவர் வந்து நம்ம மேன்ஷனில் தான் இருக்காரு நம்மளோட மேன்ஷனோட மேனேஜர் மாதிரி வச்சுக்கோ உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா இருந்துட்டு இவர்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ நீ குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போ அனுப்பிவிட்டாரு நம்மளோட ஆகஸ்ட்டு இருந்துட்டு குளிச்சிட்டு வந்து சரி எதாவது பேசலான்னு வந்து பார்த்தா பயப்பில் படுத்து தூங்கிடுச்சு ஜே கே பார்த்துட்டு சமகாண்ட் என்னது தூங்கிட்டான் எதுவும் எதாவது பேச பேசலான்னு பார்த்தா அவன் என்ன தூங்கிட்டான் அப்படின்னு நம்மளோட ஆகஸ்ட்டும் பார்த்துட்டு சரி சரி எதுவாக இருந்தாலும் மார்னிங் பேசிக்கலாம் மார்னிங் கண்டிப்பாக அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து அந்த கார்னர் ஓரமாக அந்த பெட்டுக்கு சிக்க ஓரமாக வந்து ஒரே ஒரு இடம் மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு தூங்கி இருப்பாரு அந்த இடத்துல போய் பேசாமல் படுத்துக்கிறாள் அடுத்த நாள் மார்னிங் எந்திரிச்சு பார்க்குறா அடுத்த நாள் மார்னிங் இருந்துருச்சு பார்த்தா பெட்டில் ஆளையும் காணோம் ட்ரெஸ்ஸிங் காணோம் இவர் இருந்துட்டு இங்கேடா போனேன் நேற்று ராத்திரி என் பக்கத்தில் தானே தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு நேராக என்ன பண்ணுறா நேராக லிவிங் ஏரியாக்கோ கிளம்பி வரா லிவிங் ஏரியா கிளம்பி வந்தால் அந்த மிஸ்டர் லீ அப்படிங்கிறவர் இருக்கார் அவரை பார்த்துட்டு எங்க இவர் எங்கெங்கே போனார் அப்படின்னு ஓ மேடம் அதெல்லாம் தெரியாதா அவரை காலையில் எந்திரிச்சோடனே வேலைக்கு போயிடுவார் மேடம் அப்படின்னு ஒன்று என்னது வேலைக்கு போயிடுவானா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமலே போயிட்டாரு அப்படின்னு ஒன்று அந்த லீங்கிறது சொல்கிறாரு சரி சரி விடுங்க மேடம் இப்போ தான் நம்ம கல்யாணம் ஆகியாக இருக்குது அதனால் வந்துட்டு பொறுமையாக எதுவும் வந்தாலும் பேசி ஹேண்டில் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நீங்கள் கொஞ்சம் பேர் டீ குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீங்கரும் அனுப்பிடுறாரு இருந்தாலும் நம்ம ஆகஸ்ட்டுக்கு வந்து மனசே கேட்கல அடப்பாவி இஃப் ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்கலாம் இல்லைடா இல்லை என்னை எழுப்பி கூட இருந்திருக்கலாம் உனக்காக சாப்பாடு கூட பண்ணி கொடுத்துருந்துருப்பனே அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணுறா லைட்டாக விக்ஸ் ஆகிடுறா சரி இன்றைக்கி ராத்திரி வருவான் இன்றைக்கி ராத்திரி வரும்போது இவன்ட்ட கண்டிப்பாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் இன்னைக்கு ராத்திரிக்காக நம்மளோட ஆகஸ்ட் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா நம்ம ஆகஸ்ட் வந்துட்டு சரி ராத்திரி எத்தனை மணிக்கு வருவார் அப்படின்னு கேட்டவன் வந்துட்டு அந்த லீ அவர் வந்துட்டு அதெல்லாம் சொல்ல முடியாதுமா அவர் எப்ப ஏது வரன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும் சமைச்சு வச்சுட்டோன்னா வருவார் சாப்பிடுவார் அப்புறம் பண்ணி படுத்த படுத்து தூங்கிடுவாரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த லீ கேட்குறாரு ஏன் வந்து இப்படி வந்து கேட்குற ஏதாவது ப்ராப்ளம் ஆமாம் இது வந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை லீ அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு ஒன்னே இவன் சொல்கிறான் நீ ராத்திரி நடந்தது இந்த மாதிரி ஆச்சு பேசுகிறான்னு வந்த குளிச்சுட்டு வந்து வெளியே பார்த்தா பயப்பில் படுத்து தூங்கிடுச்சு சரி இன்னைக்கு காலையிலையாவது நம்ம வந்து நல்லா சமைச்சி கொடுத்து அதுக்கிட்ட வந்து எதாவது பேசலாம் அப்படின்னு பார்த்தா இருந்துட்டு காலையில் பெட்லேருந்து எந்திரிக்கிறேன் பெட்டை விட்டு எந்திரிச்சு போயிடுச்சு அதனால தான் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த லீ இருந்துட்டு சொல்கிறாரு அவரோட ஆட்டிடியூடே அப்படி தான் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் இதாமல் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும் இப்போ தான் வந்திருக்க போக போக உனக்கே வந்து பழகிடும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஆளுக்கு ரொம்ப கஷ்டம் தான் போல இவன் கூட இருக்கிறது அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹோப்பெல்லாம் போகுது இருந்தாலும் போகிற ஹோப்பு இழுத்து பிடிச்சி நான் ஒன்றும் கவலைப்படாதாகஸ்ட்டு ஒன்றால் முடியும் ஃபைட்டிங் அப்படின்னு தன்னை தானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி ராத்திரி வரட்டும் வரட்டும் அவனுக்கு இருக்கு இருக்குது அப்படின்னு வந்து மைண்ட் வச்சுக்கிட்டு இருக்கா இருந்தாலும் மிஸ்டர் லீயை பிடிச்சிக்கிட்டு இன்னமும் தூங்கிட்டு தான் இருக்கா அவர் கூப்பிட்டு எங்க ஒன்றும் பின்ன கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு அந்த லீ அவர் இருந்துட்டு கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் எதுவும் இல்லைம்மா மேக்சிமம் அவருக்கு லவ் மேலே என் நம்பிக்கையே கிடையாது ஃபேமிலினாவே திரிச்சு ஓடிடுவார் மேபி வந்து ஒரு பொண்ணு இருக்கா பட் அது கேர்ள் ஃப்ரெண்டாக எனக்கு தெரியாது அடிக்கடி வீட்டுக்கு வருவா வீட்டுக்கு வந்தால் ரெண்டு பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ரெண்டு பேர் வெளியே போவாங்க டேட்டிங்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு பட் இப்போலாம் அந்த பொண்ணு அவ்வளோ வரதில்லம்மா அப்படின்னு சொன்னோன்னே நம்மளோட ஆகஸ்ட் இருந்துட்டு ஐயோ என்னது ரொம்ப கஷ்டம்னு நினச்சோம் இன்னும் நமக்கு கிடைக்கவே மாட்டான் போலேயே என்னடா இது நாம்ளாக தேடி போனதும் கிடைக்க மாட்டேங்குது கடவுளாக கொடுத்ததும் கிடைக்க மாட்டேங்குது மைண்ட் வைஸ் விட்டுட்டு சரி சரி இருந்தாலும் இருந்துக்கிட்டு தன்னம்பிக்கை கைவிடக்கூடாது அகஸ்ட்டுக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இன்றைக்கி ராத்திரி அப்படின்ட்டு பையப்போம் இன்னைக்கு ராத்திரி ஜங்குக்கு வீட்டுக்கு வந்தால் ஜங்குக்கு போட்டு உளுக்கி எடுத்துரும் போல அந்த வெறியில் உட்காந்துட்டு இருக்கா இன்றைக்கி ராத்திரி வந்து ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் ஏதாவது இன்னைக்கு ராத்திரி வந்து ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அந்த மாதிரி டைமில் இருந்துக்கிட்டு இன்னமும் கிளாக்காக பார்த்துட்டு உட்காந்துட்டு என்ன பன்னெண்டு மணி ஆச்சு இன்னும் வரவே இல்லை எனக்கு ஒரு தூக்கம் வருது இருந்தாலும் பரவாயில்ல தூங்கிடாத ஆகஸ்ட் தூங்கினா பரோ பயப்பில் மறுபடியும் பிடிக்க முடியாது அப்படின்ட்டு வந்து கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா அப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு மணி இருக்கும் போது யாரும் ரூம்க்குள்ளே வர மாதிரி இருக்குது இவ்வளோ இருந்துட்டு கண்டிப்பாக அவனாதான் இருக்கணும் இன்றைக்கி பேசிடலாம் அப்படின்னு என்ன பண்ணுற வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் வந்தோன்னே நடந்துக்கிட்டு இன்னும் நீ தூங்கலையா அப்படின்னு வந்து சங் இவ வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் தான் சொன்னேன்ல எனக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காது அப்படின்ட்டு மறுபடியும் என்ன பண்ண ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு குளிக்க ரூம் போய்டுது குளிக்கிற ரூம் போயிட்டு குளிச்சுட்டு குழந்தை உட்காந்து குளிச்சுட்டு போது வெளியே தானே ஃபோன் எல்லாம் வச்சுட்டு போவாங்க அப்படி ஃபோன் வச்சுட்டு போகும்போது என்ன ஆனால் வந்துட்டு நம்மளோட ஆகஸ்ட் வந்துட்டு சரி ரொம்ப நேரமாக ஃபோன் வைப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கு சரி யார் என்ன எதுன்னு பார்த்துன்னு பார்த்தா அந்த கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த அள்ளி அந்த கேர்ள் ஃப்ரெண்டு தான் வந்து ஃபோன் பண்ணி திருப்பாள் இதை பார்த்துட்டு கல்யாணம் ஆன ஒரு மனுஷனுக்கு யாராவது ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்களா எவ்வளோ என்ன பண்ணுவா அடுத்தவங்க புருஷனுக்கு கசப்பட்டுட்ருக்கா அப்படி இப்படின்னு வந்து பயங்கரமாக திட்டிட்டு என்ன பண்ணுவாள் அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்து இருந்தாலும் இருந்துக்கிட்டு மனசு கேட்காம என்ன பண்ணுவா ஃபோனை வந்து அட்டன் பண்ணிடுவா ஃபோனை அட்டன் பண்ணிட்டு என்ன பண்ணால் பேசலான்னு வரத்துக்குள்ளே இருந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அந்த ஃபோன் கால் வந்து பிடுங்கிடுவார் ஃபோன் காலை பிடிங்கிட்டு என்னோட பெர்மிஷன் இல்லாமல் ஒன்று யார் என் ஃபோனை வந்து டச் பண்ண சொன்னது அப்படின்னு பேசினோன்னே இவன் என்ன பண்ணுவாருந்துட்டு இருந்தாலும் பயங்கர இல்லை ஆனால் என்ன அவன் ஒய்ஃப் தானே இல்லைன்னா தேர்ட் பர்சனாக அவன் ஃபோன் காலை ஓப்பன் பண்ணுறதுக்கெலாம் எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது கூடு அந்த பொண்ணுக்கிட்ட நான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் என்ன பண்ணுறா கிட்ட கிட்ட வந்து வந்து என்ன பண்ணுறான் ஃபோனை பிடுங்க பிடுங்க ட்ரை பண்ணோன்னே ஜங்கு கொடுந்துட்டு எங்கள் அப்பா தள்ளி போயிடு என்ன எதாவது பண்ணிவிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு இருந்தாலும் இருந்துட்டு ஆளாம் முடியாது எனக்கு இப்பயே அந்த ஃபோன் காலில் ஆகணும் இப்போ அங்கே இருக்கிறது யார் என்ன தெரிஞ்சாகணும் ஃபோன் காலை கொடு குடு குடுன்னு கேட்டோன்னே இருந்துட்டு ஜங்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு ஜங்கு கொடுக்காதனால என்ன சங்கு இருந்துட்டுங்குக்காய்ல இருந்து வாலண்டியா போனை பிடிங்கிடுறான் நான் பேசாத ஃபோன் காலில் நீங்க பேசக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்றா பக்கத்துல தான் ஸ்விமிங் பூல் இருக்கும் பால்கனி ஏரியா பால்கனிக்கு வந்துட்டு ஃபோனை வந்து ஸ்விம்மிங் பூலே பிடிச்சி போட்டுடுறான் பிடிச்சி போட்டி இப்போ போய் பேசுப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணுறா பெட்ரூமில் போய் படுத்துக்கிறா படுத்தோம்னா ஜங்குக்கு பார்த்துட்டு இருந்துட்டு உன் கூடலாம் மனுஷனால இருக்கவே முடியாது இப்படி சைக்கோவாக இருக்கா உன் கூட தூங்குறதுக்கு நான் தெருவில் போய் தூங்குவேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறது இவங்களுக்கும் வந்து சமயம் மூட் அப்செட் ஆயிடுது இவரும் என்ன பண்ணுறாரு பெட்டெல்லாம் தூக்கிட்டு நேரம் என்ன பண்ணுறாரு சோஃபா இருக்க ஏரியாவுக்கு போயிட்டு நீ அங்கேயே தூங்கு நான் இங்கேயே தூங்கிக்கிறேன் இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் பண்ணுற வேலை வச்சுக்காத என்ன தெரிஞ்சு என் ஃபோனை தூக்கி போடுவோம் உனக்கு இதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது பார்த்துக்கோ அப்படின்ட்டு என்ன பண்ணுறா இவரும் காண்ட் ஆகிட்டாக அந்த இடத்துலேருந்து போய்ட்றாரு அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு எப்போ இவர் தானே ஃபர்ஸ்ட் எந்திரிப்பாரு ஃபர்ஸ்ட் எந்திரிச்சோன்னு என்ன பண்ணுறான்னு ஏதாவது ஃபோனையாக தூக்கி குப்பையில் போட்டால் வச்சிக்கிற நம்ம ஸ்விமிங் பூலில் போட்டேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு நேராக போய் நம்மளோட ஆங்கஸ்ட்டோட கபோர்டை வந்து ஓப்பன் பண்ணுறாரு கபோர்டை ஓப்பன் பண்ணா இருந்துக்கிட்டு இவர் நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சிருப்போம் இதில் பார்த்தா அவரோட காலேஜ் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் அந்த காலேஜ் ஃபோட்டோலாம் எடுத்து பார்க்குறாரு எடுத்து பார்த்தா இருந்துக்கிட்டு நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும் இவர் என்ன பண்ணுறாரு ஏன் ஃபோனையாக தூக்கி போடுறாரு அப்படின்ட்டு என்ன பண்ணுவார் நேராக வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் தூக்கிட்டு பாத் டப்புக்கு வந்து ரூமுக்கு போனால் அந்த பெரிய பாத் டப் இருக்கும் அதில் நீ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டு எல்லா ஃபோட்டோவும் தண்ணிக்குள்ளே போட்டு நேற்று ராத்திரி நீ பண்ணல இப்போ எந்திரிச்சி வா எந்திரிச்சி வந்ததுக்கப்புறம் ஓன் அழுவு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு அது எல்லாத்தையும் அதில் போட்டு போடுறாரு இது நடந்து முடிஞ்சிருந்துக்கிட்டு அப்படியே ஒரு வாரம் காட்டுறாங்க இந்த விஷயம் வந்துட்டு நம்மளோட ஆகஸ்ட்டுக்கு தெரிஞ்சது பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் ஆயிடும் என்ன இருந்தாலும் காலேஜ் ஃபோ ஃபோட்டோஸ்னால் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல அதனால் இருந்துட்டு ரொம்பவே எக்ஸைட் அப்படியே வந்து ஒரு வாரம் போகுது அன்றைக்கி ஒரு நாள் வந்து நம்ம ஜங்கு கேப்பையும் போகிற வந்துட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன் நேராக வீட்டுக்கு வராரு இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துருப்பாரு அப்புறம் இந்த லீ அப்படிங்கிறவரை பார்த்துருந்துட்டு எங்க போனால் இந்த ஒரு வீட்டில் வந்து ஒரு குட்டி பிசை சுத்திட்டு இருந்துச்சு எங்க வீட்டை விட்டு ஓடிடுச்சா அப்படின்னு கேட்டோன்னே அந்த லீ இருந்துட்டு சொல்றாரு இல்லை ஆச்சு இல்லை சார் என்ன ஆச்சுன்னே தெரில ஒரு வாரமாக அவங்க வந்து ரூமை விட்டே வெளியே வரதில்ல அவங்க ரூமுக்குள்ளேயே தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு ரூம் இருக்கட்டும் அப்போ தான் வீடே அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சாப்பாடு எடுத்துக்கிட்டு இவர் பேசாமல் போயிட்டாரு இருந்தாலும் இருந்துட்டு இவர் பக்கத்து ரூம்ல ஸ்டே பண்ணி இருப்பாரு அவ்வளோ இப்போ மனுஷன் நிறைய ரூம் இல்லாம இருக்குமா பக்கத்து ரூம்ல ஸ்டே பண்ணி இருப்பாரு பக்கத்து ரூமுக்கு போயிட்டு என்ன பண்ணுற சேர்த்து காதை வச்சு கேட்குறாரு உண்மையாலுமே எங்கள்கிட்ட என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு பார்த்தா வந்து ஒரு சவுண்டு கேட்காத இருந்தாலும் இருந்துக்கிட்டு என்னமோ பண்ணி போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு போய் வந்து இவர் எப்பயும் போல் குளிச்சுட்டு இப்போ பாயை போட்டு படுத்துட்றாரு அவரோட ரூமில் சரி ஓகே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு அடுத்த நாள் மார்னிங் இருந்துட்டு நம்மளோட சங்குக்கு இருந்துட்டு வராரு இவரோட ரூமுக்கு ரூமுக்கு வந்துட்டு சரி ரொம்ப தான் திட்டிவிட்டோம் போகலப்பா இவ்வளோ ஒரு வாரமாக வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்குது அப்படின்ட்டு சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ரூமுக்கு போனார் ரூமுக்கு போனால் இருந்துட்டு ஆல்ரெடி அவர் ரூமை விட்டு வெளியே போயிட்டே வெளியே ஷாப்பிங் பீட்டா பைப்பில் இவர் பார்த்துட்டு அதான் நான் பார்த்தேன் சண்டை போட்டிருக்கோமே எதாவது ஃபீல் பண்ணுறான்னு பார்த்தா ஷாப்பிங்க்கு போயிருக்கா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு இரு வேறு ஏதாவது இருந்தால் தூக்கி போட்டு எரிக்கிறேன் அப்படின்ட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாரு கபோர்டை போய் திறக்கிறாரு கபோர்டை போய் திறந்தா இருந்துக்கிட்டு இந்த தடவை நம்மளோட ஆகஸ்ட்டு செம உஷார் எல்லாத்தையும் வந்து லாக் போட்டிருப்பாள் அதனால் இருந்துட்டு ஒன்றுத்தையும் எதுவும் பண்ண முடியாதுனால பக்கத்தில் பார்த்தா நிறைய புக்கெல்லாம் இருக்கும் அந்த புக்கை வந்து எடுத்து பார்த்தா இருந்துக்கிட்டு இந்த காலேஜ் ஸ்கூலெல்லாம் ஸ்லாம் புக் எழுதுவாங்க ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி வந்து நம்மளோட ஆகஸ்ட்டோட ஸ்டாம்ப் புக் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றா படிச்சுட்டு இருப்பார் அது மாதிரி ஸ்கூல் டேஸ்லாம் என்ன நடந்துச்சு அப்படிலாம் படிச்சுட்டு இருக்கும்போது அதில் சின்ன சின்ன குரூப் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு திடீர்னு பார்த்தா ஒரு ஃபோட்டோவில் வந்து நம்ம ஆகஸ்ட் வந்துட்டு வேறு ஏதோ பையனை வந்து ஹக் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்போன்னு பார்த்து இந்த மிஸ்டர் லீ வேறு உள்ளே வந்துட்டு லீப்பா லீ இருந்துட்டு ஹலோ சார் அப்படின்னு சொன்னோன்னே இருந்துக்கிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன நினச்சிடுவாரு ஐயோ ஆகஸ்ட்டு தான் போகல அப்படின்ட்டு புக்கை கீழே போட்டுருவாரு போட்டதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா லீ லீ இருந்துட்டு சாரி சார் தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா இல்லை இல்லை இங்கே வாங்க மிஸ்டர்லயும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு லீயை கூப்பிட்டு வச்சு அம்மா இந்த ஃபோட்டோ பக்கத்தில் வந்து இங்கே நம்மளோட வையன் நம்மளோட ஆகஸ்ட் வந்துட்டு ஏதோ ஒரு பையனை வந்து ஹக் பண்ணிகிட்டு இருக்கமா இருக்குல்ல இந்த பையன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே நம்ம லீயை வந்து உத்து பார்க்குறாரு உத்து பார்த்துட்டு எனக்கு எதுவும் தெரியிற மாதிரி தெரியலையே சார் நான் இருங்கனவராக ஞாபகப்படுத்தி பார்க்குறேன்ட்டு நம்மளோட லீ இருந்துட்டு யோசிக்கிறாரு அந்த மிஸ்டர் மிஸ்டர்லேயே இருந்துட்டு ஓ இந்த பையனா சார் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு இது வேறு யாரும் கிடையாது இதுதான் சார் உங்கள் ஒய்ஃபோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னோன்னா என்னது என் ஒய்ஃப்க்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு ஜங்கு கிட்டே ஆமாம் உங்களுக்கு தெரியாதா சார் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி வந்து இவங்களும் வந்து ஸ்கூல் டைம்லேருந்து காலேஜ் டைம் வரைக்கும் இந்த பையனை வந்து அவங்க ரொம்ப சின்சியரோட ஒப் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அவங்க அப்பா இருந்துட்டு அந்த பையனை வந்து நீ மேரேஜ் பண்ணிக்கூடாது உனக்கு வந்து ஜங்குக்கு வந்து நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அதனால் வந்து நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க இவங்களும் வந்து எவ்வளோவோ வந்து இந்த கல்யாணத்துலாம் தப்பிச்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இருந்துக்கிட்டு பிஸ்னஸ்க்காக அப்படிங்கிறதுனால இருந்துட்டு வேறு சுச்சுவேஷன் வந்து சரியில்லை அவங்களுக்கு அவங்க எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் இருந்துக்கிட்டு அந்த மேரேஜை வந்து ஸ்டாப் பண்ண முடியல ஸோ அதனால தான் வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க சார் இது அவங்களோட பாய் ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் அஞ்சு வருஷத்துக்கு மேலே லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க தான் இது தான் சார் அந்த பையன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜேகே பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு பார்க்க ரொம்ப அழகாகத்தான் இருக்கிற வாடா என் சக்காலத்தான் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வை பேசி விட்டுட்டு இருக்கும் போது அப்படியே ராத்திரி ஆகுது அதான் மிஸ்டர் லீ கிட்ட வந்து சரி இவன் இவன் கடற்கரை ஒரு வாராண்ட எங்கே போனா இந்த ஆகஸ்ட்டு ஆளை காணும் அப்படின்னோடனே சார் ஆக்சுவலி வந்து அவங்க ஷாப்பிங் போயிருக்காங்க சார் அப்படின்னோடனே சரி இன்றைக்கி ராத்திரி வந்து எனக்கும் அவளுக்கும் சேர்த்து டின்னர் ரெடி பண்ணுங்கள் இன்றைக்கி ராத்திரி நான் அவகிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து டின்னர் வந்து ரெடி பண்ணுறாரு இதை பார்க்கும் போது அந்த பிள்ளை எத்தனாலும் அவங்ககிட்ட பேசணும் பேசணும் ட்ரை பண்ணிச்சு சான்ஸ் கொடுத்தியா உனக்குன்னு வந்தால் ரத்தம் அதே எங்கள் ஆகஸ்ட்டுக்குன்னு வந்தால் தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நிற்கிங்க சீனை பார்க்கும்போது ராத்திரி டின்னர் டைமும் வருது அப்படி டின்னர் டைம் வரும்போது வந்து நம்ம ஜங்குக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார் ஓகே வந்தால் இன்றைக்கி பேசலாம் அப்படின்ட்டு அப்படி ஜங்குக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது வந்துட்டு அதே மாதிரி நம்ம ஆகஸ்ட்டு வந்து வீட்டுக்குள்ளே வரா வீட்டுக்குள்ள வந்தவொன்னே இருந்துட்டு ஆகஸ்ட் கூட பார்த்தா இருந்துக்கிட்டு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் ஹவுன் வந்திருக்கேன் ஏன்னா வந்து அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஆகஸ்ட்டோட மேரேஜுக்கு இருந்திருக்க மாட்டோம் ஸோ அதனால வந்துட்டு விஷ் பண்ணிட்டு போனாரு ரெண்டு பேத்தையும் பார்த்து அப்படிங்கிறதுக்காக வந்து வந்திருந்திருப்பான் இப்போ ஆகஸ்ட் கூட வீட்டுக்கு வந்துருப்பான் இதை வேற இருந்துக்கிட்டு இன்னும் டின்னருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஜங்குக்கு வேற பாத்துறாரு இவன் எதுக்கு என் பின்னாடி கூட சுற்றிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பாத்துறாரு அந்த நேரத்துல நம்ம ஆகஸ்ட் வேற இருந்துக்கிட்டு என்ன இன்னைக்கு இவன் வீட்டுல இருக்கான் அப்படின்னு வந்து நம்ம அழுக்கும் வந்து கொஞ்சம் ஜர்க்கு விட்டுருது அப்போ தான் நம்ம ஜங்கு கேட்குறாரு அம்மா உன் கூட வந்திருக்கான்னு இந்த பையன் யார் அப்படின்னு கேட்டோன்னே அவன் வந்துட்டு நான் இவரோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னோன்னா ஃப்ரெண்டா நான் கூட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை நினச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னே நம்மளோட ஆகஸ்ட்டுக்கு இவனுக்கு இப்படி தெரியும் இந்த விஷயம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கற்காடுது அதுக்கப்புறம் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு ஆ வா வா வாங்கிடையும் கொஞ்சம் பேசலான்னு தான் இருந்தேன் நல்லா இல்லை நீ இந்த வீட்டுக்கே வந்துட்டு வா பா தம்பி வந்து உட்காரு வா நம்ம மூணு பேர் இன்றைக்கி ஃபேமிலியாக உட்காந்து டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு நம்ம ஆகஸ்ட்டு அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு இவங்க எல்லாம் டின்னர் சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க இதோடயே இருந்துட்டு இந்த எஃப்எஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் இது அப்படியே இங்கிலீஷில் இருக்கிறத ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ணலை இதுக்கு நடுவில் வந்துட்டு நம்ம எடிட்டர் வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் பண்ணி பண்ணியிருந்தா இதெல்லாம் பிடிச்சிருக்குனா இருந்துட்டு மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் போட்டுட்டு போங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு பட்சத்தில் இங்கிலீஷ் எஃப் எஃப்யும் இருந்துட்டு கண்டினியூஸாக நம்ம சேனலையும் பார்க்கலாம் ஒரு பக்கம் நம்மளோட ரைட்டரோட ஒர்க்கும் பார்க்கலாம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி இருக்க ஒரு நல்ல நல்ல ஃபேன் ஃபிக்ஷனையும் பார்க்கலாம் ஓகே டட்டா பாய் சி யூ லேட்டர் நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டட்டா